தவ திரு ராமானந்த அடிகளார் உயர்நிலைப் பள்ளியினுடைய மேனாள் தலைமை ஆசிரியர் மற்றும் அறிவியல் ஆசிரியர் மதிப்பிற்குரிய சம்பத்குமார் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். ஐயா கிட்ட உரையாடலாம். வணக்கங்க ஐயா. ஐயா, நீங்கள் அறிவியல் ஆசிரியராகவும் இருந்திருக்கிறீங்க, தலைமை ஆசிரியராகவும் இருந்திருக்கிறீங்க. அந்த பணியின் போது உங்களுக்கு கிடைத்த அனுபவங்களை பகிர்ந்துக்கங்க ஐயா. இந்த பள்ளியில் நான் 14/6/1973 அறிவியல் ஆசிரியராக பணியாற்றினேன். 2008 வரைக்கும் அறிவியல் ஆசிரியராக இருந்தேன். கடைசி 7 மாதங்கள் தலைமை ஆசிரியராக இருந்தேன். அப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் வந்து பலதரப்பட்ட மாணவர்களை சந்தித்தேன். ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு வகையிலே எங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தவர்களாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் அந்த மாணவர்களை வந்து வைத்து கொண்டு நாம் பாடம் நடத்துவது என்பது மிக மிக ஒரு கடினமான காரியம். அதாவது உண்மையாக பாடுபட வேண்டிய ஆசிரியர் என்றால் ஆசிரியர் வேலை கஷ்டம். வகுப்பில் போனால் நாலு கதை பேசினா ஓடாஞ்சலி போட்டு போனோம் அப்படின்னு சொல்லிச்சின்னா அந்த பணி ஈஸி. ஆனால் நாங்கள்லாம் இந்த பள்ளிக்கூடத்தில் அப்படி வேலை செய்யலை. திங்கக்கிழமையானா டெஸ்ட்டு, மார்க் வாங்கினேன்னா உதை. அப்படியே மாணவர்களை பழக்கப்படுத்தி கொண்டோம். இன்றைக்கு இந்த மாணவர்கள் வந்து இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்து எங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறாங்கன்னா அதற்கு காரணம் எங்களுடைய ஆசிரியர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததை நாங்கள் அப்படியே அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம். அதன் பலனாக இன்றைக்கு இந்த மாணவர்கள் மிக நல்ல மாணவர்களாக திகழ்கின்றார்கள். இன்றைக்கும் எங்களுக்கு மதிப்பையும் மரியாதையும் கொடுக்கிறார்கள். இந்த ஒரு விவரத்தை எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு முறை எனக்கு எங்கள் அப்பா டவுன் ஸ்கூலில் ஒரு ஹெட்மாஸ்டர் போஸ்ட் வந்துச்சு. அப்போ வந்து நான் சாமிகிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு டவுனில் வந்து ஒரு வீட்டு பக்கத்தே ஒரு ஸ்கூலில் ஹெட்மாஸ்டர் வேலை கிடைக்கிது, நான் போட்டுமானு கேட்டேன். அப்போ எங்கள் அப்பா சொன்ன ஒரே வார்த்தை, மரியாதை என்பது மடத்திலே இருக்கிறது, ஆனால் வெளியில் வந்தால் அது கிடைக்காது. அதனால் நீ மடத்திலேயே கண்டினியூ பண்ணி சொன்னார். அதனால் நான் ஓய்வு பெறும் வரை மடத்திலேயே இருந்து இந்த பள்ளிக்கு நான் பாடுபட்டிருக்கின்றேன், உண்மையாக பாடுபட்டிருக்கின்றேன். அந்த உண்மைதான் இன்றைக்கு இந்த மாணவர் வகையிலே வெளிப்படுகிறது என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நம் பள்ளியை பற்றிய உங்கள் கருத்துங்க ஐயா. நம் பள்ளி என்று சொல்லப்படக்கூடியது ஆரம்ப காலத்தில் வந்து கல்வியை வளர்ச்சி அடையாத நிலையில் பர்சன்டேஜ் எல்லாம் கம்மியாக இருந்தது. எங்களுடைய தலைமை ஆசிரியர் ஞான சம்பந்தம்லாம் வந்ததுக்கப்புறம் மார்க் வாங்கிறதுக்காக நாங்கள் பல முயற்சி எடுத்தோம். அடுத்தது பெருமாள் சக்தி டீச்சர் வந்ததுக்கப்புறம் கணக்கில் சென்டம், ஹிஸ்ட்ரி ஜியாகிரபியில் மார்க்கு, சயின்ஸில் வந்து என்னுடைய சப்ஜெக்டில் வந்து 36 வருஷத்தில் ஒரு மாணவன் கூட ஃபெயிலானதில்லை. இது நான் என்னுடைய ரெக்கார்டாக வச்சிட்ருக்கிறேன். நான் ரிட்டையர்ட் ஆகிற வருஷத்தில் எம்ஜி பாலகுமாருங்கிற பையன், நம்ம சிவலிங்கண்ணாவுடைய மருமகன், சயின்ஸில் சென்டம். என் சப்ஜெக்டில் எப்போவுமே சென்டம் வாங்குவாங்க. அந்த மாணவர்கள் அனைவரும் மிகச்சிறப்பாக படித்தார்கள். இந்த பெருமை எந்த மாணவர்களுக்கு, நாங்கள் அவங்ககிட்ட வேலை வாங்கினோம், அவங்க அதுக்கு பலனை கொடுத்தாங்க, அவ்வளோதான். ஐயா, இன்று நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த விழாவை பற்றி சொல்லுங்க ஐயா. இன்று நடைபெற்றிருக்கக்கூடிய விழாவானது ஒரு தனி மனிதனால் ஏற்படுத்தக்கூடிய விழா அல்ல. சுமார் ஒரு 2-3 ஆண்டுகளாக இந்த மாணவ செல்வங்கள் சிந்தித்து மீட்டிங் போட்டு ஆசிரியரான என்னையும் அழைத்து இடைவிடாது பாடுபட்டதுனால ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு அவங்கள போய் பார்த்து ஸ்பான்சர்ஸ் பிடிச்சி நாங்கள் போய் கேட்டவங்கள்லாம் யாருமே மறுசல் சொல்லாமல் ஏற்றுக்கொண்டார்கள். உணவுக்கான மதிகள் ஆகட்டும், அப்புறம் இந்த மொமெண்டஸ் கொடுத்த சிங்கள் கலவைக்காரராகட்டும், எல்லாருமே மனமும் வந்து அண்ணா வந்திருக்காரு கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு கொடுத்தாங்க. அதனால் இந்த விழாவை நடத்துவது எங்களுக்கு மிக எளிதாக இருந்தது. ஆனால் அதற்காக பாடுபட்டோம். அந்த பாடுபட்டதின் பலனை இன்று அனுபவித்திருக்கின்றோம். எல்லாருமே விழா நன்றாக செல்கின்றால் நிலத்திலே இருந்து விவசாயி பாடுபட்டால்தான் அறுவடை செய்ய முடியும். பாடுபடாமல் அறுவடை செய்ய முடியாது. எங்களுடைய பாடுபட்டதற்கு பலன் கிடைத்திருக்கிறது என்று தான் நான் சொல்ல வேண்டும். ஐயா, நிறைவாக ஒரு கேள்விங்க ஐயா. நீங்கள் பல ஆண்டுகளாக மாணவர்கள் கூட பயணிச்சிருக்கீங்க. அன்றைய மாணவர்களுக்கும் இன்றைய மாணவர்களுக்கும் இருக்கிற வேறுபாடு என்ன? இன்றைய மாணவர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புவது என்னங்க ஐயா? அன்றைய மாணவர்களுக்கு செல்போன் கிடையாது, அன்றைய மாணவர்களுக்கு டிவி கிடையாது, அன்றைய மாணவர்கள் பிளாக் அண்ட் ஒயிட் படம் பார்த்தாங்க. இன்றைய மாணவர்கள் லியோ பார்க்குறான், விக்ரம் பார்க்குறான், சண்டை படம் பார்க்குறான், அதே மாதிரி ஆக்ஷன் பண்ணுறான், அதே மாதிரி டிஷுங்கிறான். என் பேரன் வீட்டிலேருந்து வந்தவுடனே செல்லு, அதில் வந்து இந்த கேம்ஸ் ஆடுறான். உண்மையை சொல்ல போச்சுன்னா இந்த கேம்ஸ் விளையாண்டு 2.5 லட்சம் போயிடுச்சு. கேம்ஸ் விளையாண்டு என்னுடைய மாப்பிள்ளுடைய அக்கௌண்ட்லேருந்து 2.5 லட்சம் போயிடுச்சு. என்னுடைய பொண்ணுடைய அக்கௌண்ட்லேருந்து 45,000 போயிடுச்சு. 3 லட்சத்தை நாம் இழந்திருக்கின்றோம். என்னன்னு சொல்லிச்சுன்னா ஃபயர் ஃபேக்ட் ஃபைட்டர் அப்படிங்கிற ஒரு கேமு, அதில் போய் விளையாண்டு பணம் போயிடுச்சு. பேங்க்காரனை போய் கேட்டுச்சுன்னா மெசேஜே வரல. அவன் சொன்னான், சார்
இந்த ரெண்டு நாளைக்கு வரது 9000 ரூபா போயிட்டே இருக்குது. அதையெல்லாம் அவங்க கல்லோ அப் டவுன்லோட் பண்ணுறதில்ல, உங்களுக்கு மெசேஜும் கொடுக்குறதில்ல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பிடுங்கி வச்சுக்கிட்டோம். இன்றைக்கி வந்து அவன் வெறும் கேம்ஸ் தான் விளையாடுறான், இதையெல்லாம் பார்க்குறதில்ல. இன்றைய மாணவர்கள் வந்து இந்த கேட்ஜெட்ஸில் மூழ்கிட்டாங்க. அதனுடைய விளைவு வந்து நல்லது இருக்குது. இப்போ வாத்தியார் வந்து டிக்ஷனரி எடுத்து மீனிங் பாருன்னா அவன் டிக்ஷனரி எடுத்து மீனிங் பார்த்தான். இன்றைக்கி மீனிங் வேணுமா, கோஃபர் கூகுள், அந்த வேர்டை சொன்னோடனே கூகுள் போடுது. ஃபார்முலா வேணுமா, கோஃபர் கூகுள். கூகுள் வந்து மீனிங்கை கொடுக்கும், பட் கூகுள் எக்ஸ்பிளைன் பண்ணாது, கூகுள் பேசாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ரோட் மேப் போட்டு போனார், கூகுள் சொல்லிச்சு கோ ஸ்ட்ரெயிட் கோ ரைட் கோ ஸ்ட்ரெயிட். அவன் ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னா பள்ளம் வெட்டி வச்சுருந்தான். இவன் கோ ஸ்ட்ரெயிட் போனோன்னா பள்ளத்தில் விழுந்துட்டான். கூகுள் வந்து பள்ளத்துக்கு தான் கொண்டு விடுது. அதனால் எனக்கு வந்து இந்த நவீன கேட்ஜெட்ஸ் பிடிக்காது. நான் இன்னும் பட்டன் ஃபோன் தான் வச்சுருக்கிறேன், இன்னும் பட்டன் ஃபோன் தான் வச்சுருக்கிறேன். இந்த ஃபோன் சும்மா சில ஃபோட்டோ எடுக்காக வச்சுருக்கேன், இதில் நெட்டு கிடையாது. எனக்கு இது போதும், இதை வைத்து கொண்டு நான் கூப்பிட்டா பேசணும், நான் பதில் பேசணும், அது போதும். நிறைவான வாழ்க்கை வாழ்கின்றேன். இன்றைய மாணவர்களுக்கு உங்கள் அறிவுரை என்னங்க ஐயா? என்னுடைய மாணவர்களுக்கு அறிவுரை, ஆசிரியர் சொன்னதை கேளுங்க. நாங்கள்லாம் வேலை செய்கிறப்போ பெற்றோர் வருவாங்க, ரெண்டு கண்ணை விட்டு போட்டு தோலை உரிங்கன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அது கிடையாது, பையன் உடனே வந்து வந்துடுற வீட்டில் பெற்றோர் வர்றாங்க, யா கூட ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. எப்படா என் பையனை அடிக்கலாம்? பையன் சொல்கிறான், சார் பெரம்பெடுத்தீங்கன்னா திட்டினீங்கன்னா நாளைக்கு நீங்கள் சன் டிவியில் வந்துடுவீங்கன்னு மிரட்டுறான். ஆனால் அந்த காலத்தை அப்படி கிடையாது, பையன் வீட்டில் போய் அடித்தேன்னு சொல்ல மாட்டான். என்ன அடித்தேன்னு சொல்லிச்சுன்னா பெற்றோர் அடிப்பார். அப்படிப்பட்ட காலத்தில் நாங்கள் நிம்மதியாக வாழ்ந்தோம். ஆனால் இன்றைக்கெல்லாம் பார்த்தா பையனை மிரட்டக்கூடாது, பையனுக்கு மன உளைச்சல் கொடுக்கக்கூடாது. கோர்ட் என்ன சொல்லணும்னா, சைக்கலாஜிக்கலி த பாய் இஸ் ஃபீலிங் வெரி மச் டிப்ரெஸ்டு, ஸோ யூ ஷுட் நாட் ஸ்கோல்ட் ஹிம், யூ ஷுட் நாட் ஸ்டேர் அட் ஹிம், யூ ஷுட் நாட் ஈவன் லுக் அட் ஹிம், யூ ஷுட் நாட் யூஸ் த கேன், இப்படியெல்லாம் சொல்லுது. அப்படி இப்படிலாம் சொன்னால் பையன் எப்படி போயிருப்பான்? அப்போ தமிழில் சொன்ன பழமொழி அடியாத மாடு படியாதுங்கிறது என்னாச்சு? போயிடுச்சு. அடிக்கணும், செம்மையை அடிக்கணும். அதாவது உளிப்பட்ட கல் தான் சிற்பமாகும், செதுக்கினால்தான் வைரம் வரும். அப்படி இல்லைன்னு சொல்லி ஒன்றுமே கிடையாது. பையனை கண்ணா தம்பி பாப்பா படின்னு அவன் எங்கே படிப்பான்? போட்டு மிதிச்சுதுன்னா படிப்பான். அதனால் கடுமையான தண்டனைகள் கொடுக்கணும். அதுதான் என்னுடைய ஆசிரியர் அனுபவத்தை நான் கண்டு நான் அப்படி தான் தண்டித்தேன் பையங்களை. பையங்க வந்து ஒன்றுமே சொல்ல கிடையாது, பெற்றோர் ஒன்றும் சொல்ல கிடையாது. அண்ணா அடித்தார், வெளியே வர பையன் சொல்கிறான், அண்ணா நீங்கள் இன்னி ஒரு 4 அடி அடிச்சிருந்தா நான் இன்னி 4 மார்க் வாங்கியிருப்பேன்னாண்ணா. ஆனால் அவன் படிக்கிறப்போ வர்றார் பார், அடிக்கிறார் பார், என்னை திட்டுறார் பார், வர்றார் என்னை அடிச்சு விடுவார், ஹோம்ஒர்க் கொடுப்பார், டெஸ்ட் வைப்பார். ஆனால் அவன் வெளிவந்ததுக்கப்புறம் தான், ஐயோ அன்னைக்கு இன்னும் அடிச்சிருந்தார்னா இன்னும் மார்க் வாங்கியிருப்பேன் என்பதை உணர்கின்றான். முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். நல்லா படித்தவனுக்கு அது, படிக்காதவன் கொஞ்சம் கஷ்டப்படுறான். என்ன பண்ணுறது? ஆல் த ஃபைவ் ஃபிங்கர்ஸ் ஆர் நாட் அலைக். என்னுடைய நோக்கம் வந்து நான் கிளாஸ்லேயே சொல்லுவேன், 98 மார்க் வாங்குறவன், நீ பாயாசத்துக்கு சக்கரை கேட்குறவன், உன்னை பற்றி எனக்கு கவலை இல்லை, நீ 100 மார்க் வாங்கிறவன். ஆனால் என்னுடைய கவலை இந்த 25 மார்க் இருக்கணும், 35 மார்க்காக வாங்கணும். கஞ்சிக்கு உப்பு தேடுறவன், 35 மார்க் ஆறவன் கஞ்சிக்கு உப்பு தேடுறவன், அவன் கஞ்சி குடித்து வயிறு நிறையணும். அதனால் அந்த 35 மார்க் ஆறுனெல்லாம் முன்னால் உட்காந்துருப்பேன், 60 மார்க் மேலே போனெல்லாம் பின்னால் போடான்ருவேன். அதுதான் என்னுடைய மெத்தட் ஆஃப் டீச்சிங். அப்போ இந்த பசங்கள்லாம் நல்லா படித்து ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பதற்கு தான் அரசாங்கம், வசதியாக வாழ்வதற்கு அரசாங்கம் தேவையில்லை. நம்முடைய ஆசிரியர் பணி என்று சொல்லப்படக்கூடியது அந்த பயந்துட்டே நான் ஃபெயில் ஆயிடுவானோ அப்படின்னு நினைக்கிறான்ல, அவனை வந்து பாஸ் பண்ண வைக்கணும். அதுக்குத்தான் ஆசிரியர்கிறார். அந்த பணியை நான் நிறைவாக செய்திருக்கின்றேன். ஏனென்றால் என்னிடம் படித்த மாணவர்கள் எல்லாருமே 10% பாஸ் பண்ண வச்சுருக்கேன். அவனும் பாஸ் பண்ணிட்டு, அண்ணா நான் பாஸ் பண்ணிட்டேன். நான் அடிக்கடி சொல்கிறது, இந்த ராட்சசி படம் எடுத்தாங்க, அருமையான படம் ராட்சசி, தமிழில் நடித்தாங்க. அந்த படத்தில் 9ஆம் கிளாஸ் ஃபெயிலான பையனை 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ண வச்சு அந்த தலைமையாசிரியரை வந்து சிறைக்கு அனுப்புறாங்க. அப்போ அந்த அம்மா அந்த சொல்கிறான், 4 கையெழுத்து போட்டு உங்கள் தலைமையாசிரியர் சஸ்பெண்ட் பண்ணாங்க, ஆனால் 6 கையெழுத்து போட்டு இவங்க நிரபராதின்னு வந்தாங்க. ஏன்னா அவங்க ஃபெயில் பண்ண 89 பேரில் 86 பேர் பாஸ் பண்ணிட்டான். எந்த மாணவனையும் 9th ஸ்டாண்டர்டில் ஃபெயில் பண்ணக்கூடாது. அவன் படிச்சுட்டு போகிறான், 10th ஸ்டாண்டர்ட் ஃபெயில்னா கூட அவனுக்கு ஒரு அரசாங்க வேலையை காத்து கொண்டிருக்கிறது. அவனை ஏன் நான் ஃபெயில் பண்ண வேண்டும்? 10th பாஸ் பண்ணிட்டோம், முடிஞ்சளவும் பாடுபட்டோம். அதனால் அவன் எடுத்து வீச வேண்டியது கல்லை, உளுந்தா மாங்க இல்லைன்னா போனால் கல்லுன்ட்டு போகணும். பயப்படவே கூடாது, தைரியமாக இருக்க வேண்டும். பையனுக்கு அதான் சொல்கிறேன், டேய் நல்லா பிடிச்சிடு, வந்தால் தேர், போனால் தலையில் இருக்கிற முடி, அவ்வளோதான், இதை கட்டி தேர் இழுக்கிறோம். அதனால் தைரியமாக இரு அப்படின்னு சொல்லுவேன். அந்த தைரியம் தான் மாணவர்களை படிக்க வைத்தது. இன்றைக்கு இந்த மாணவர்கள் நன்றாக இருக்கின்றார். மாணவர்களை எந்த அளவுக்கு நாம்
கண்டிக்கிறோமோ, அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு எந்த அளவுக்கு தண்டிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர்கள் பயப்படுவார்கள். இன்றைக்கு சாதாரணமாக ஒரு குற்றம் செய்கிறவன் கோர்ட்டுக்கு போகிறான், வக்கீல்கிட்ட போயிட்டு ஜாமீன் படிக்கின்றான், குற்றவாளிகள் நன்றாக நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள், நிரபராதிகள் தண்டிக்கப்படுகிறார்கள். அதே மாதிரி தான் மாணவனை வந்து நாம் கண்டிக்கணும், மாணவர்களுக்கு குறைந்தபட்ச தண்டனையாவது கொடுக்கணும். இதற்கு அரசாங்கம் ஆசிரியர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க வேண்டும். கல்வித்துறையானது ஆசிரியர்களை சப்போர்ட் பண்ண வேண்டும். கல்வித்துறை வந்து ஆசிரியர் பக்கம் இல்லாமல் பொதுமக்கள் பக்கம் நின்றால் டிட்டீரியேஷன் சொல்லப்படுகிறதில்ல, கல்வி எங்கேயோ அதல பாதாளத்திற்கு சென்றுவிடும். இப்பொழுது அப்படித்தான் சென்று கொண்டிருக்கிறது. பார்த்தா மூணு பேர் சேர்ந்து ஒரு ஆசிரியர் வெட்டியிருக்காங்க, நடக்குமா? நினச்சி பார்க்கலாமா? மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லப்படக்கூடிய நிகழ்ச்சிகளை ஒரு மூணு மாணவர்கள் சேர்ந்து வாத்தியார் படிக்க சொன்னாருங்கிறதுக்காக வெட்டுறான்னு சொல்லிச்சுன்னா அந்த பெற்றோர் என்ன சொல்லிக் கொடுத்தாங்க, இந்த சமுதாயம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது? நான் இந்த சமுதாயத்தை தான் கண்டிப்பேன், அவங்களுடைய பெற்றோரை தான் கண்டிப்பேன், அவரைத்தான் தாடவேன். பாரதி சொன்னால் தனி மனிதனுக்கு உணவில்லை என ஜகத்தினை அழித்திடும் சொல்லிச்சுன்னா, தனி மனிதனுக்கு கல்வி இல்லை என்றால் இந்த ஜெகத்தை அழிக்க வேண்டும். அதற்காகத்தான் அரசு பள்ளிகள் இருக்கின்றன. வசதியானவன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் போகிறான், வசதியானவன் சிபிஎஸ்சி ஸ்கூல் போடுறான், வசதியிலான பார்க்கறக்காக நாங்கள் இருக்கிறோம். அவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. அப்படி செய்யலன்னு சொல்லிச்சுன்னா நான் படுத்தவங்கன்னா எனக்கு தூக்கம் வராது. இன்றைக்கு நான் நிம்மதியாக தூங்குகிறேன் என்றால் என்னுடைய மாணவர்களுக்கு நான் பாடுபட்டேன், படுத்தவுடனே தூங்குறேன். கண்ணுக்கு முன்னால் பையன் கடல் வரான், அண்ணா நான் பாஸ் பண்ணிட்டேன், சந்தோஷமாக இருக்குது. அண்ணா நான் பாஸ் பண்ணிட்டேன், சந்தோஷமாக இருக்குது. என்னிடம் படித்த மாணவர்கள் பாஸ் பண்ணிட்டு வெளியே போகிறப்போ, அந்த எஸ்எல்சி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகிறப்போ, அந்த டிசி வாங்கிட்டு போகிறப்போ நான் அடையக்கூடிய இன்பத்திற்கு அளவே கிடையாது. பையன் கேட்டான், என்னன்னா ஒரே பாடத்தை திருப்பி திருப்பி நடத்துகிறீங்களே, உங்களுக்கு போர் அடிக்காதா? அட அறிவு கிட்டவனே, பாடம்தான் பழசு, பையன் புதுசு. பாடம்தான் பழசு, பையன் புதுசு. போன வருஷம் ஒன்பதாம் கிளாஸ் படித்த பையன் இங்கே பத்தாம் கிளாஸுக்கு வர்றான், ஒன்பதாம் கிளாஸ் சயின்ஸு அவனுக்கு நடத்துகிறேன், பத்தாம் கிளாஸ் இங்கே நடத்துகிறேன், இப்போ பத்தாம் கிளாஸ் வெளியே போயிடுறான், அடுத்து எட்டு ஒன்பதுக்கு வர்றான். புதிய மாணவனுக்கு பழைய பாடத்தை நடிக்கிறோம், எனவே எனக்கு போர் அடிக்காது. புதிய மாணவனுக்கு பழைய பாடத்தை, பாடம்தான் பழது, மாணவன் புதியது. இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பெற்றோர்கள் புரிந்து வேண்டும், அரசாங்கம் புரியணும். என்றைக்கு அரசாங்கம் ஆசிரியர்களுக்கு ஆதரவாக இருக்கிறதோ அன்றைக்குத்தான் கல்வி மேலே செல்லும். அப்படி இருந்தால் அரசாங்கம் வந்து மாணவர்களை சப்போர்ட் பண்ணிச்சுன்னா கல்வி கெட்டுவிடும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்க ஐயா. மிக்க நன்றி.